ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, தமிழக அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 58 குறைக்கிறதுக்கு அரசு பரிசீலனை பண்ணிட்டுருக்கிறதா தகவல் வந்திருக்கு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் 58 வயதில் ஓய்வு பெற்று வந்தனர். ஆனால் கடந்த மே மாதம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 58 உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் பணியாளர்கள் உதவி அவசியம் என்பதாலும், தமிழகத்தில் தொற்று பரவலால் நிதி நெருக்கடி நிலவுவதால் ஓய்வு பெறும் வயது உயர்த்தப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். மேலும் அரசு நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 59 உயர்த்தி அரசாணை பிறப்பித்தது. அரசின் இந்த புதிய அறிவிப்பால் இளைஞர்கள் வேலையின்றி சிரமப்படுவார்கள். ஏற்கனவே தமிழகத்தில் ஏராளமானோர் வேலை வாய்ப்பகத்தில் பதிவு செய்து காத்திருக்கின்றனர். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி ஆணை வழங்கப்படாமல் இருக்கின்றனர். இந்த நேரத்தில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது இளைஞர்களுக்கு பெரும் சுமையாக இருக்கும். எனவே ஓய்வு பெறும் வயதை உயர்த்தி வெளியிட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. தற்போது திமுக தலைமையிலான அரசு தமிழகத்தில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 60 மீண்டும் 58 குறைக்க பரிசீலித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.